って言われちゃう。ஒவ்வொருவரையும் அனைத்து அன்பியங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நாள் பெருவிழா பலிக்கு தலைமையேற்று சிறப்பு செய்கின்ற மறை மாவட்ட தலைமைச் செயலர் அருட்பணி எல் தர்சியஸ் ராஸ் அவர்களையும், மறையுறை வழங்க வந்திருக்கும் அருட்பணி மரியசெல்வன் அவர்களையும் மற்றும் அனைத்து அருட்பணியாளர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வழிபாட்டின் மைய சிந்தனை மனிதனை பண்படுத்தும் அன்பியங்கள் என்பதாகும். மனிதனது வளர்ச்சி அளப்பரியது. அவனது கண்டுபிடிப்புகளும் சாகசங்களும் எண்ணில் அடங்கா. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய முயற்சிகளை கைகொண்டு வெற்றி பெற துடிக்கிறான். இதனால் பல நேரங்களில் தன்னிலே மறந்து துன்புறுகிறான். எவ்வளவுதான் வெற்றிகளும் பரிசுகளும் வந்து குவிந்தாலும் தன்னை பண்படுத்தவும் நெறிப்படுத்தவும் சில கட்டமைப்புகள் தேவை. அவற்றில் தலையானதும் நமது தாய் திருச்சபை நமக்கு தந்திருக்கும் முக்கியமான அமைப்பு அன்பியம். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக அறிந்து கொள்ளவும் சமூக அக்கறை கொண்டு பொது காரியங்களில் ஈடுபடவும்
தூண்டுகோலாயிருப்பது அன்பியம். மேலும் தனி மனித வளர்ச்சியை போன்று சமூக வளர்ச்சிக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் தூண்டுகோலாய் உள்ளது. ஜபம், பகிர்வு, அன்பு போன்ற உயரிய மதிப்பீடுகளை கற்றுக்கொள்ளும் உன்னதமான தளமாய் விளங்குகிறது. ஆதலால் அன்பியங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அர்ப்பண உணர்வோடு கலந்து கொள்வோம். இத்திருவிழா நாட்களிலே தூய மிக்கேல் அதிதூதர் வழியாக அருள் ஆசிரை பெறுவோம். திருப்பலியில் இணைவோம். நம்முடைய ஆலய பாதுகாவலரான அதிதூதர் மிக்கேலுடைய திருவிழாவை நாம் சிறும் சிறப்புமாக தொடங்கி வைத்திருக்கின்றோம். கடவுள் முன்னிலையில் நிற்கின்ற இந்த தூதர் கடவுளை புகழ்வதோடு ஆராதித்து அவர் சொல்கின்ற ஒவ்வொரு செயலையும் நிறைவேற்றுகின்ற தூதராக திகழ்கின்றார். நாமும் கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள். இந்த ஒரு கருத்தை கொண்டு ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பவற்றையெல்லாம் பிறருக்கு செய்கின்ற நல்ல மக்களாக வாழ்ந்திட நாம் முயற்சி மேற்கொள்வோம். அதிதூதர் தீமையை எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற உணர்வுகளையெல்லாம் நன்கறிந்து தீமையை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக நாமும் இருக்க முயற்சி மேற்கொள்வோம். அந்த ஆண்டவர்தான் நம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நம்முடைய துன்பங்கள் அனைத்தையும் போக்கி நோயிலிருந்து விடுவித்து நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக என்றும் காத்தருள்வாராக என்று சொல்லி நாம் மன்றாடுவதோடு இன்றைய திருப்பலியில் அத்தகைய ஒரு எண்ணத்தோடு நாம் செயல்படுவோம், பங்கு பெறுவோம். இன்றைய திருப்பலியில் நாம் தகுந்த விதத்தில் கலந்து கொள்ள நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Oh.
சுகமாக அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, உம்முடைய பிள்ளைகள் எங்களை நீர் வியத்தகு முறையில் பராமரித்து வருவதற்காக நன்றியோடுமை போற்றி புகழ்கின்றோம். உமது தூதராகிய மிக்கேல் வெவ்வேறு நிலைகளில் உம்முடைய தெய்வீக பராமரிப்பை எங்களுக்கு எடுத்து காட்டுவதை உணருகின்றோம். உம்முடைய திருமுன் என்று பணிபுரியும் அத்தூதருடைய அருட்காவல் எங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதாக. தீமைகளை எதிர்த்து நாங்கள் மேற்கொள்ளும் போராட்டத்தில் அவர்கள் எங்களோடு நின்று போரிட்டு எங்களை காக்கவும் உம்முடைய ஆற்றலின் உடல் இருப்பை நாங்கள் என்றும் உணரவும் அருள் பொழித்தருளும். உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகமானது தூய பவுலடியார் எபிசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் யாவரும் புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். மனிதர்களையும் மனித சமுதாயத்தையும் பண்படுத்த இயேசு பல மதிப்பீடுகளை விதைத்து சென்றுள்ளார். கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் நம்மை தூய்மையோடும் நீதியோடும் வாழச் செய்வதோடு நாம் சமூகத்தையும் பண்படுத்துகின்றது. உண்மையை பேசுவதும் பகிர்ந்து வாழ்வதும் பிறரை மன்னிப்பதும் எப்பொழுதும் நன்மையை செய்வதும் கிறிஸ்து இயேசு நமக்கு கற்றுத்தந்துள்ள புதிய வாழ்க்கை முறை அமைப்பாகும். இந்த புதிய வாழ்க்கை முறையை பின்பற்ற நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு வாசகத்தை கவனமுடன் கேட்போம். தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வசனம் 24-32 முடிய. கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். அழகைக்கு இடம் கொடாதீர்கள். திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும். மாறாக தேவையில் உழல்வோருக்கு பகிர்ந்து கொடுக்க தங்களிடம் பொருள் இருக்கும் வகையில் தாங்களே தங்கள் கைகளால் நேர்மையோடு பாடுபட்டு உழைக்கட்டும். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். கடவுளின் தூய ஆவியார்க்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சாயலே மனிதம் மனிதம் அதன் நீரை நீரைமை மலருமே மலருமே மனிதம் மலர்ந்திட வேண்டும் மனித மார்புகள் உயர்ந்திட வேண்டும்.
உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேற்றுமை ஒழிந்த மனிதம் நிறைவாகும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேற்றுமை ஒழிந்த மனிதம் நிறைவாகும். மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். வறுமையில் வாழ்வோர் விழிநீர் துடைத்தார் மனிதம் நிறைவாகும். வறுமையில் வாழ்வோர் விழிநீர் துடைத்தார் மனிதம் நிறைவாகும். தூய யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்ததுதான் இயேசுவின் லட்சிய அன்பு. வார்த்தைக்கு விளக்கம் மட்டும் கொடுக்கவில்லை, மாறாக அன்றாட வாழ்க்கையில் அதன் அர்த்தத்தை வாழ்ந்து காட்டியவர் இயேசு. அவர் கொடுத்த தத்துவம்தான் உன்னை அன்பு செய்வது போல் உன் அயலானையும் அன்பு செய்வது. ஏனெனில் நம்மை படைத்த கடவுள் அன்பாயிருப்பதால் நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். கனிவுடன் பார்ப்பதும் தட்டி கொடுப்பதும் உறவாடுவதும் மன்னிப்பதும் ஒன்று சேர்ப்பதும் அன்பின் ஒரு சில வெளிப்பாடுகளே. இவை நம் வாழ்வில் வெளிப்படுகிறதா என சிந்தித்தவர்களாய் வாசகத்திற்கு செய்மெடுப்பு. தூய யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4:7-12 வரை உள்ள இறைவார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் ஆக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு
தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அடியவனா கேட்கின்றே அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசு திட்டு வாசகம். அதிகாரம் 12 இறை வசனங்கள் 28-34 வரை. அவர்கள் பாதாடி கொண்டிருப்பதை கேட்டு கொண்டிருந்த மறுநூல் அறிஞர் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவரிடம் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறுநூல் அறிஞர் அவரிடம், நன்றி போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இருதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு செலுத்திக் கொள்வது போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவித்தலனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீ இறையாட்சியின்றி தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, உறவுள்ள வாழ்வுதான் உயிருள்ள வாழ்வு. உறவுள்ள வாழ்வுதான் உயிருள்ள வாழ்வு என்றால் உறவுள்ள வாழ்வுதான் உயிரோட்டமான வாழ்வாகவும் இருக்க முடியும். எனவேதான் இந்த ஒரு உயிரோட்டமான உறவையும் வாழ்வையும் கொண்டாடுவதற்காக நீங்களும் நானும் இன்று இந்த ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமது பாதுகாவலர் அதிதூதர் மிக்கேலின் குடும்ப விழாவை ஒரு குடும்ப உணர்வோடு உறவோடு ஒன்று கூடி வந்து திருக்கொடி ஏற்றி அர்த்தமுள்ள ஆனந்த ஒரு அருள் பொழிவு கொண்டாட்டத்தினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்குமே பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் அதிதூதருடைய சிறப்பு நிறை ஆசிரையும் இங்கிருக்கக்கூடிய அனைத்து அருள் பணியாளர்கள் சார்பாகவும் அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன்.
ஆறு மாதங்கள் இந்த மண்ணிலே உங்கள் அனைவரோடும் பணிபுரிந்து உறவை கொண்டாடி அந்த தருணங்களை எல்லாம் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். அந்த உறவிலே வாழ்வு கொண்டாடப்பட்ட தருணங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். அத்தகைய ஒரு பெருமிதத்தோடு இந்த நேரத்திலே உங்களோடு இணைந்து ஜெபிப்பதற்கும் உங்களுடைய உறவு கொண்டாட்டத்திலே நான் பகிர்ந்து கொள்வதற்கும் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் கிடைத்த இந்த அருமையான வாய்ப்பை எண்ணி உங்கள் அனைவரையும் ஜெபமிகு தோழமையோடு பாராட்டுகின்றேன். நன்றி நிறை உணர்வோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். 2004 நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் என்பவர் பாராளுமன்றத்திலே தனது ஜனாதிபதி உரையை நிகழ்த்துவதற்கு முன்பாக ஒரு ஜெபத்தோடு தன்னுடைய உரையை தொடங்குகின்றார். நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், என் இறைவா எங்கே இருக்கிறது எனது லட்சிய சிகரம் என்று கேட்கிறார். நான் தோண்டிக் கொண்டே இருக்கிறேன், என் இறைவா எங்கே இருக்கிறது எனது அறிவு தீவு என்று கேட்கின்றார். நான் நீந்திக் கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது எனது அமைதி கடல் என்று கேட்கின்றார். நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது எனது ஆனந்த அனுபவ இறை அனுபவங்கள் என்று கேட்கின்றார். ஆண்டவரே, இந்த லட்சிய சிகரத்தையும் இந்த அமைதி கடலையும் இந்த அறிவு புதையலையும் இந்த ஆன்மீக இறை அனுபவத்தையும் நான் கண்டுகொள்வதற்கு தேவையான ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திற்கும் தாராய் என்று தன்னுடைய வேண்டுதலோடு தன்னுடைய உரையை தொடங்கியிருக்கிறார். இன்று இந்த விழாவை தொடங்கி இருக்கிற நாம் அனைவருமே பல்வகையான இறை வேண்டல்களோடு, பல்வகையான எதிர்பார்ப்புகளோடு, பல்வகையான கனவுகளோடு, எதிர்கால எண்ணங்களோடு இந்த விழாவிலே திருக்கொடியேற்றத்தோடு நாம் கலந்து இங்கே அமர்ந்திருக்கிறோம். இங்கும் பலருக்கு ஆண்டவரேனுடைய வாழ்விலே விடியல் பிறக்காதா, விரைகின்ற ஆண்டிலாவது என்னுடைய வாழ்விலே நிறைவு கிடைக்காதா, நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற என்னுடைய லட்சிய கனவுகள் எல்லாம் நனவாக மாறாதா, எனக்கு அறிவும் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்காதா என்று பல வகையான எதிர்பார்ப்புகளை சுமந்து கொண்டுதான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆனால் இத்தகைய கனவுகள் எல்லாம், இத்தகைய எதிர்பார்ப்புகள் எல்லாம், இத்தகைய ஜெபங்கள் எல்லாம் எப்பொழுது நிறைவேறும் என்று கேட்டால் அதற்கு பதிலாக தான் இன்றைய வழிபாடும் இன்றைய திருவிழாவும் இன்றைய மைய சிந்தனையும் நமக்கு அமைந்திருக்கிறது. எங்கே உறவு கட்டி எழுப்பப்படுகிறதோ, எங்கே அமைதி அல்லது அன்பு பகிர்ந்தளிக்கப்படுகிறதோ, எங்கு உறவு சமூகங்கள் உருவாக்கப்படுகிறதோ, எங்கு அன்பு இல்லங்கள் அன்பு குடும்பங்கள் அங்கே கட்டியெழுப்பப்படுகிறதோ அங்கே இவை அனைத்துமே வாழ்வாக்கப்படுகிறது, இவை அனைத்துமே கொண்டாடப்படுகிறது, இவை அனைத்துமே வாழ்வாகி கொண்டு நிறைவை காண்கிறது என்பதுதான் இந்த வழிபாடு நமக்கு தருகின்ற நம்பிக்கை செய்தி. இன்றைய வாசகங்கள் அனைத்துமே இவற்றை தான் நமக்கு மையப்படுத்தி கொண்டிருக்கிறது. திருமங்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், சென்ற ஆண்டு செய்தித்தாளிலே வெளிவந்த ஒரு நிகழ்வு. ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி இவர்களுக்கு ஒரே ஒரு பையன், 10 படித்துக் கொண்டிருக்கிறான். பணக்கார குடும்பம், வசதியான குடும்பம் எல்லாம் இந்த குடும்பத்திற்கு இருக்கிறது. இந்த பையன் என்ன கேட்கிறானோ அனைத்துமே வாங்கி கொடுக்கக்கூடிய வசதி இந்த குடும்பத்திற்கு இருக்கிறது. இந்த தந்தை ஒரு கம்பெனியிலே, பெரிய கம்பெனியில் மேனேஜராக வேலை செய்கிறார். இந்த தாய் ICICI கம்பெனியில் ஒரு பணியாளராக பணியாற்றுகிறார். இந்த மகனுக்கு, 10 படிக்கக்கூடிய இந்த பையனுக்கு வீட்டிலே கம்ப்யூட்டர் என்று எல்லா வசதிகளும் இருக்கிறது. தனி படுக்கை அறை, இவன் டியூஷனுக்கு செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகள், இவனுக்கு தனி நபரை வைத்து டியூஷன் சொல்லி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு, இவை அனைத்துமே இவனுக்கு இருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் இவனுக்கு பிறந்த நாள் வருகிறது. இவன் இருவருமே தாயும் தந்தையும் நினைத்து கூடி வந்து தன்னுடைய மகனுடைய பிறந்த நாளை அருமையாக பிரமாதமாக யார் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கொண்டாட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். தன்னுடைய மகனுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம், சஸ்பென்ஸாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவன் வாழ்விலே இதைத்தான் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக என்றுமே நினைத்து கொண்டாட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இவன் இருவருமே அதிகாலையில் 4 எழுந்து பையனை எழுப்பி ஹாப்பி பர்த்டே எல்லாம் பாடிவிட்டு கேக் வெட்டி வாயிலை இனிப்பு ஊட்டி அவனை மகிழ்ச்சியோடு பாராட்டிவிட்டு அவனை டியூஷனுக்கு அனுப்பி விடுகிறார்கள். இவள் இருவருமே வேலைக்கு செல்கிறார்கள். வேலைக்கு செல்வதற்கு முன்பாக இவர்கள் இருவரிடையே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். சரியாக 4 நாம் இருவருமே இணைந்து ஒரு இடத்திற்கு சென்று அங்கே ஒரு அழகான ஒரு காரை வாங்கி நம்முடைய மகனுக்கு பிறந்த நாள் பரிசு கொடுக்க வேண்டும். எனவே சரியாக 4
இந்த பெற்றோர்கள் இருவருமே அந்த காரை வாங்கிக் கொண்டு அதிவேகமாக மகன் வருவதற்கு முன்பாக வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வருகிறார்கள். பையன் வந்துவிடக் கூடாது என்ற பரபரப்பு. வேகமாக அவர்கள் காரை தன்னுடைய வீட்டு காம்பவுண்டிற்கு உள்ளாக விட்டுவிட்டு தன்னுடைய கதவை வேகமாக திறக்கிறார்கள். திறந்த அதே வேகத்திலேயே அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. ஐயோ என்று அழுகிறார்கள். என்ன நடந்தது? கதவுக்கு முன்னால் தன்னுடைய முறைய மகன் தூக்கிலே தொங்கி கிடக்கிறான். இவர்களுக்கு ஒரு கணம் மனமே பதபதத்து நின்று விட்டது. உயிர் பிரிந்து போனது போன்ற ஒரு உணர்வு இவர்களுக்கு. ஐயோ மையோ என்று இவர்கள் கதறுகிறார்கள். இவருடைய சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவருமே ஓடி வருகிறார்கள். என்ன நடந்தது? ஐயோ என்னுடைய மகனே, உனக்கு நான் என்ன தரவில்லை? நீ கேட்டதெல்லாம் நான் தந்திருக்கிறேனே, உனக்கு என்ன வசதி இல்லை? நீ வேண்டும் என்று கேட்டது நான் எதை வாங்கி தரவில்லை? இப்பொழுது கூட நீ எதை கேட்டாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறேனே. உன்னுடைய பிறந்த நாள் இறந்த நாள் ஆகிவிட்டதே. நீ இல்லாத ஒரு உலகத்தை நான் இன்னும் எண்ணி பார்க்கவே முடியவில்லை. உன்னுடைய இறப்போடு எங்களுடைய வாழ்வும் முடிந்து விட்டது. உன்னுடைய வாழ்வையும் பிறப்பையும் கொண்டாட வேண்டிய இந்த நேரத்தில் உன்னுடைய இறப்பை நினைத்து நாங்கள் கண்கணுகிறோமே என்று கதறி அழுகிறார்கள். அந்த வீடே மயானமாகி விடுகிறது. கல்லறை போன்ற ஒரு நிதர்சனம் அங்கே உருவாகிறது. இறுதியாக இந்த பெற்றோர்கள் சுய நினைவை இழந்து அப்படியே படுத்து கிடக்கிறார்கள். எங்கும் ஒரே சோக நிகழ்வு. இறுதியாக இவருடைய உடலை குளிப்பாற்றுவதற்காக கொண்டு செல்வதற்கு முன்பாக அவருடைய சட்டை பாக்கெட்டில் இருந்து ஒரு கடிதத்தை வெளியே எடுக்கிறார்கள். அந்த கடிதத்திலே தான் எதற்காக இறந்திருக்கிறேன் என்பதற்கான காரணத்தை அவன் எழுதி வைத்திருக்கிறான். என் அன்பு பெற்றோர்களே, உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இதுவரை என்னை வளர்த்தெடுத்தீர்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையில் நான் இறந்து தற்கொலை செய்து விட்டதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். தவறான முடிவுதான், என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் ஒன்றே மட்டும் உங்களுடைய மனதிலே நினைத்து நீங்கள் மறக்காமல் எழுதி வையுங்கள். என்னுடைய கல்லறையாவது நீங்கள் அன்பு செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு வேண்டும் உங்களுடைய கார், யாருக்கு வேண்டும் உங்களுடைய பங்களா, யாருக்கு வேண்டும் உங்களுடைய அறிவு, யாருக்கு வேண்டும் நீங்கள் எனக்காக தீட்டி வைத்திருக்கிற எதிர்கால கனவுகள்? நான் உங்களுடைய மடி அல்லவா கேட்டேன் தாலாட்டு பாடுவதற்கு? நான் உங்களுடைய அன்பை அல்லவா கேட்டேன் என்னுடைய உள்ளத்தை லெகுவாக்குவதற்கு? உங்களுடைய பாராட்டு மலை அல்லவா நான் எதிர்பார்த்தேன்? எப்பொழுது தந்தீர்கள்? உங்களுக்கு உங்களுடைய வேலைதான் முக்கியம். வேலை முடிந்து வந்தவுடனேயே டிவிக்கு முன்னால் அமர்ந்திருப்பதுதான் உங்களுக்கு முக்கியம். எப்பொழுது என்னுடைய மனக்குறையை கேட்டீர்கள்? எப்பொழுது உங்களுடைய அன்பை எனக்கு பொழிந்தீர்கள்? உணவிலும் இந்த காரிலும் இந்த அடிப்படை வசதிகளிலுமா உங்களுடைய அன்பு பொதிந்திருக்கிறது? உங்களுடைய கரத்தால் ஒரு நாளாவது என்னை அள்ளி அணைத்து அன்போடு முத்தமிட்டிருக்கிறீர்களா? ஒரு நாளாவது மகனே நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று கேட்டிருக்கிறீர்களா? கேட்கவில்லையே. இப்பொழுதாவது உங்களுடைய வேலையை பற்றி நினைப்பதை விட, என்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைப்பதை விட, நான் ஒரு உயர்ந்த சாதனையாளனாக வருவதை பற்றி நினைப்பதை விட, என்னை நினைத்து என்னை அன்பு செய்து என்னுடைய கல்லறையாவது நீங்கள் அன்பு செய்து உங்களுடைய கண்ணீரால் உங்களுடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்துங்கள் என்று எழுதிவிட்டு சென்றாராம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஒரு நிகழ்வு நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? இன்று அன்புக்கான ஏக்கங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. உறவுக்கான ஒரு தாகம் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த திருத்தலத்திலே வந்திருக்கின்ற அத்தனை நோயாளிகள், அத்தனை திருப்பயணிகள், இவள் அனைவரையுமே ஒன்றாக ஒன்று கூட்டி நான் அவர்களிடம் கேட்டால், ஏன் உடல் நோயோடு மட்டும் இவர்கள் வந்திருக்கிறார்களா? இல்லவே இல்லை. ஒருவேளை உடல் நோயாக இருக்கலாம், அல்லது உள்ள நோயாக இருக்கலாம், அல்லது உணர்ச்சி சார்ந்த நோய்களாக கூட இருக்கலாம். இவை அனைத்திலும் பின்னி பிணைந்திருப்பது உறவு. குடும்பத்திலே உறவு அவர்களுக்கு உன்னதமாக இல்லையவில்லை என்றால், இவளுக்கு போதுமான அளவு அன்பு இவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், தாய்ப்பாலோடு சேர்த்து இவள் பாலும் ஊட்டப்படவில்லை என்றால், இவர்கள் குறைவுள்ள மனிதர்களாக இங்கே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த புனித ஸ்தலம் இன்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்று எந்த இடத்திற்கு சென்றாலும் மருத்துவமனைகளும் டிஸ்பென்சரியும் மெடிக்கல் ஷாப்புகளும் இன்னை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏன்? இந்த சமூகம் ஒரு நோயுற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சமூகம் ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தில் வாழக்கூடிய மனிதனுடைய மனதில் ஒரு வகையான வெற்றிடம், ஒரு வகையான வெறுமை, எல்லாவற்றிலுமே பரபரப்பாக இருக்கிறார்கள். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே அவர்களுக்கு ஒரு வகையான வெறுமை வெற்றிடம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏன்?
அன்பு செய்வதற்கும் நேரமில்லை, அன்பை பெற்றுக் கொள்வதற்கும் நேரமில்லை, அன்பியத்திற்கு செல்வதற்கும் நேரமில்லை, அன்பியத்திலுள்ள மக்களோடு உறவாடுவதற்கும் நேரமில்லை. எதற்குமே நேரமில்லாத மனிதர்கள் இன்று உள்ளத்திலே ஒரு வகையான வெற்றிடம், உள்ளத்திலே ஒரு வகையான வெறுமை, குறையுள்ள மனிதர்களாக, எப்பொழுதுமே குறைபட்டுக் கொண்டிருக்கின்ற மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு அவல சூழ்நிலை. அப்படி என்றால் இந்த நோயுற்ற சமூகத்தை, இந்த ஆரோக்கியமற்ற சமூகத்தை, இந்த நோயாளி சமூகத்தை ஆரோக்கியமுள்ள ஒரு சமூகமாக மாற்றுவதற்கான ஒரே மருந்து அன்பு என்கிற மருந்துதான். இந்த ஆலயத்தில் அல்லது இந்த திருத்தலத்தில் வந்து செல்லுகின்றவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரே உயிர் சக்தியும் இறைவனுடைய அன்புதான். இறை அன்பு என்கிற உயிர் சக்தி மூலம்தான் இங்கே இவர்கள் ஆரோக்கியத்தை பெற்று செல்கின்றார்கள், ஆனந்தத்தை பெற்று செல்கின்றார்கள், அமைதியை பெற்று செல்கின்றார்கள். ஆனால் இங்கிருந்து இந்த ஊற்றிலிருந்து பெறக்கூடிய இந்த அன்பு எப்பொழுது இல்லங்களிலே, அன்பியங்களிலே, தான் வாழக்கூடிய சமூகத்திலே வாழ்வாக்கப்படுகிறதோ அங்கேதான் உண்மையான நிறைவை, உண்மையான மகிழ்வை, உண்மையான அமைதியை, உண்மையான இன்பத்தை இவர்கள் நம் ஒவ்வொருவருமே அனுபவிக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்று நாம் வாசிக்க கேட்ட மூன்று வாசகங்களுமே இதைத்தான் மிக ஆழமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் அடிகளார் அருமையாக சொல்லுகின்றார், நாம் அனைவருமே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதர்கள் பழைய இயல்பை களைந்துவிட்டு புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிய வேண்டும். அத்தகைய புதிய மனிதருக்குரிய இயல்பு உண்மையான அன்பிலும், உண்மையான நீதியிலும், உண்மையான தூய்மையான வாழ்விலும் வெளிப்படும். நாம் அனைவருமே ஒரே உடலுடைய பல்வேறு உறுப்புகளாய் இருக்கிறோம். எனவே நம்முடைய அன்பினால் ஒருவர் ஒருவரை நிறைவு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் ஒருவருடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கின்ற வெறுமையை, வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இன்று வலியுறுத்தி இருக்கின்றார். இன்னும் இரண்டாம் வாசகத்திலே தூய யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் கடவுள் அன்பாயிருக்கிறார், எனவே அன்பு செய்கின்ற அனைவருமே கடவுளிடமிருந்து பிறக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் இந்த உலகை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்றால் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அவர் தானமாக பரிசாக அளிக்கின்றார். எனவே அவருடைய அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுகின்ற மனிதர்கள் கடவுளை அன்பு செய்வதில் அல்ல, மாறாக தன்னோடு வாழுகின்ற சக அடுத்திருக்கின்ற மனிதர்களை ஒருவர் ஒருவரை அன்பு செய்வதில் தான் இந்த இறை அன்பு நிறைவை காண்கிறது என்று வெளிப்படுத்துகின்றார். அப்படி என்றால் நாம் வாழுகின்ற குடும்பங்கள், நாம் வாழுகின்ற தெருக்கள், நாம் கூடி வருகின்ற சமூகங்கள், நாம் இணைந்திருக்கின்ற அன்பியங்கள், இவைகளில் இந்த இறை அன்பு நிறைவை காணுகின்ற விதத்தில் நம் ஒவ்வொருவருமே பிறருக்கு அன்பை கொடுப்பதற்கு முன் வருகிறோமா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மாமன்னன் நெப்போலியனை பற்றி பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த மாமன்னனுடைய சாதனைகளைத்தான் இன்று அதிகமான நபர்கள் பெரிதுபடுத்த பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாமன்னன் நெப்போலியனுடைய வாழ்வில் ஒரு குறைபாடு இருந்திருக்கிறது. இவருடைய வாழ்விலே தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒரு நோய் இவரை ஆட்டி படைத்திருக்கிறது. காரணம் என்ன? இவருடைய முகத்திலே, கன்னத்தில் ஒரு மிகப்பெரிய தழும்பு, ஒரு காயம் இருந்திருக்கிறது, வடு. இதை பார்க்கிற பொழுதெல்லாம் இவனுக்கு ஒரு வகையான ஏக்கம், நான் அழகாக இல்லை, நான் பார்ப்பதற்கு அழகாக இல்லை, என்னை யாரும் அன்பு செய்வதற்கு தயாராக இல்லை என்று சொல்லி எப்பொழுதுமே குறைபட்டுக் கொள்வானாம். இப்படி குறைபட்டுக் கொண்டிருந்ததை இவருடைய அரண்மனையில் இருந்த எத்தனையோ பேர்கள் கவனித்திருக்கிறார்கள். கவனித்து எப்படியாவது நம்முடைய மன்னருக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வை ஊட்ட வேண்டும், இவரை அன்பு செய்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல வகையான பல நாட்களாக இவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதில் ஒரே ஒருவர் ஒரு ஓவியர். இந்த ஓவியர் மனதுக்குள்ளாக நினைத்து எப்படியாவது இவரை அன்பு செய்ய வேண்டும், இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அழகாக இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இவர் என்ன செய்கிறார்னா ஒரு ஓவியத்தை வரைகிறார். ஓவியத்தை வரைந்து முடித்தவுடன் இப்படி தழும்பு இருக்கிறதே, வடு இருக்கிறதே, இதை எப்படி மறைப்பது என்று சொல்லி பலவாறாக யோசித்துக் கொண்டு கடைசியாக இந்த மாமன்னன் நெப்போலியன் கன்னத்திலே கை கொடுத்து ஆழமாக சிந்திப்பது போன்ற ஒரு காட்சியை கற்பனை செய்து கொண்டு அந்த கன்னத்தில் கை கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியை வரைபடமாக வரைகிறார். வரைகிற பொழுது என்ன செய்யும், என்ன செய்யும், ஒன்று நடக்காதா? இயல்பாக என்ன செய்யும்,
இந்த மாமன்ன நெப்போலியனுடைய கன்னத்தில் இருந்து அந்த வடு தழும்பு என்ன செய்யும், மறைஞ்சிரும். கன்னத்தில் கை கொடுக்கும் பொழுது வடு மறைந்து விட்டது. பார்ப்பதற்கு அழகாக இருந்தது, இவ்வளவு பிரமாதமான ஒரு ஓவியம் என்று சொல்லி தன்னுடைய மாமன்ன நெப்போலியனிடம் கொண்டு கொடுக்கின்றார். கொடுத்த உடனேயே இந்த மாமன்ன நெப்போலியனுக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளவு பிரமாதமான ஒரு உருவத்தை என்னில் நீ காண்கிறாயா, நான் இவ்வளவு அழகாக இருக்கிறேனா என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறான். இவ்வளவு அருமையாக அற்புதமாக நான் என்னை அன்பு செய்வதற்கும் மற்றவர்கள் என்னை அழகாக பார்ப்பதற்கும் நீ வரைந்த இந்த ஓவியத்திற்காக உனக்கு பரிசு தர வேண்டும் என்று சொல்லி ஒரு பரிசு அளிப்பு விழாவை ஏற்பாடு செய்கிறான். பரிசு அளிப்பு விழாவிலே உன்னுடைய பெயரை சொல்லி பரிசை கொடுப்பதற்காக அழைத்து விட்டு கையிலே பரிசை கொடுத்து விட்டு ஒரு கேள்வியை கேட்கிறான். நண்பனே, என்னுடைய ஓவியம், என்னுடைய முகம் அழகாக இருக்கிறது, உண்மைதான். ஆனால் ஒரு கேள்வி கேட்கிறேன், இது என்னுடைய முகம் இல்லையே, என்னுடைய முகத்தில் அழகான ஒரு தழும்பல்லவா இருக்கும், இந்த வடு என்னுடைய முகத்தினுடைய அழகை குறைத்து அல்லவா மதிப்பிடும், என்னுடைய தழும்பு எங்கே, என்னுடைய காயம் எங்கே, என்னுடைய வடு எங்கே என்று கேட்கிறான். இவர் ஒரே குழப்பம், என்னடா இவர் அழகா இருக்கன்னு காட்டுறதுக்காக இப்படி செஞ்சேன், ஆனா இப்படி சொல்லுகிறாரே என்று சொல்லிவிட்டு ஒரு கணம் யோசித்து விட்டு சொன்னார், மன்னரே, உன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய வடு பெரியதுதான், உன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இந்த தழும்பு உங்களுடைய அழகை மறைப்பது உண்மைதான், ஆனால் உங்கள் மீது எனக்கு வைத்திருந்த அன்பு, உங்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய மதிப்பும் அன்பும் இதை விட பல மடங்கு பெரியதாக இருக்கிறது, எனவே என்னுடைய இதயத்தில் ஊற்றெடுத்த அந்த அன்பு இந்த தழும்பை எல்லாம், இந்த காயங்களை எல்லாம், இந்த வடுக்களை எல்லாம் மறைத்து விட்டது. அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே காயங்கள் ஆறிப்போகிறது, அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே குறைகளை பெரிதப்படுத்துவதே இல்லை. என்னுடைய உள்ளத்தில் ஊற்றெடுத்த அந்த அன்பு உங்களுடைய முகத்திலே இருந்த தழும்பை மறைத்து விட்டது, இல்லாமலாக்கி விட்டது. எனவே நான் உங்களை முழுமையாக அன்பு செய்கிறேன். நான் மட்டுமல்ல, இந்த சபையே உங்களை முழுமையாக அன்பு செய்கிறது என்பதுடைய அடையாளம் தான் இந்த ஒரு ஓவியம் என்று சொல்லி தன்னுடைய அன்பு கார்டு பரிசினை, இந்த ஓவியத்தை மன்னருக்கு கொடுத்தாராம். ஆம் அன்புக்கினியவர்களே, உண்மையான அன்பு எங்கிருக்கிறதோ அங்கே குறைகளை பெரிதப்படுத்தாது, அங்கே குறைகளை பெரிதப்படுத்தி ஒருவர் ஒருவரை மட்டம் தட்டுவதை நிறுத்திவிட்டு தட்டி கொடுக்கின்ற, பாராட்டுகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற, ஒருவர் ஒருவரை முன்னுக்கு கொண்டு வருகின்ற, ஒருவர் ஒருவருடைய கனவுகளை நனவாக்குகின்ற, ஒருவர் ஒருவருக்கு லட்சியத்திலே பக்கபலமாக இருக்கின்ற, சமூக கரிசனையில் முன்னுக்கு வருகின்றவர்களை கைதூக்கி விடுகின்ற பணியிலே நாம் ஒவ்வொருவருமே முன்னுக்கு நிற்க முடியும். அதில் நாம் உண்மையான அன்பால், இறை அன்பால் ஆட்கொள்ளப்படுகின்ற மனிதர்களாக இருக்கிறோம் என்பதையும் வெளிப்படுத்த முடியும். ஆனால் இன்று ஒரு கணம் நாம் அமைதியாக அமர்ந்து ஒருவர் ஒரு மற்றவரை பார்த்து நாம் நினைக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய வாயிலிருந்து உற்றெடுக்கின்ற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ரெண்டு பேர் சேர்ந்தா என்ன நடக்கும் சொல்லி பாருங்க. ரெண்டு பேர் சேர்ந்துட்டா இந்த உலகத்தில் உள்ள எல்லா வண்டவாளங்களும் அந்த இடத்திலே ஒன்று சேர்ந்து விடும். ரெண்டு பேர் சேர்ந்தா நல்லதை பற்றி பாராட்டுவதை விட குறைகள் அப்படியே பட்டியலாக வந்து கொண்டே இருக்கும். அதையும் தாண்டி விடுவோம், அதையும் நாம் எடுத்துவிட்டு அன்பியங்களை பற்றி பேசிக்கொண்டால் உங்க அன்பித்து போக முடியாதா, அதுவா அன்பியமா, அதுல அவதான், இதுல இவதான் என்று சொல்லி அன்பியத்தில் எதையெல்லாம் குறையாக இருக்கிறதோ இவர்களும் போக மாட்டார்கள், போகிறவர்களையும் செயல்பட விட மாட்டார்கள். அப்படியே ஒருவர் செயல்பட்டு விட்டாலும் அல்லது முன்னுக்கு வந்து விட்டாலும் இவர்களுக்கு பிடிக்காது. உறவோடு வாழுகின்ற இடங்களில் தான் தெய்வம் தரிசனம் கொள்ள முடியும், உறவோடு வாழுகின்ற இடங்களில் தான் உயிரோட்டமான ஒரு வாழ்வை நாம் அனுபவிக்க முடியும், உறவோடு வாழுகின்ற இடத்தில் தான் நாம் நிறைவோடும் வாழ முடியும் என்பதை இன்றைய நாளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். மீட்பின் வரலாற்றை நாம் சற்று புரட்டி பார்ப்போம். மீட்பின் வரலாற்றிலே எப்பொழுதெல்லாம் உன்னதமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறதோ அல்லது புதிய படைப்புகள் நடந்திருக்கிறதோ அங்கெல்லாம் உறவின் அடிப்படையில் தான் நடந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். படைப்பு விவிலிய வரலாற்றிலே நான்கு வகையான படைப்புகள் இருக்கிறது. உலகத்தினுடைய படைப்பு, இந்த உலகத்தினுடைய படைப்பை தந்தை மகன் தூய ஆவி ஆகிய மூவரு கடவுளுடைய ஒரு உறவு பிரசன்னத்திலே இந்த படைப்பு உருவாக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இஸ்ரேல் குலம் என்கிற ஒரு படைப்பு உருவாகிறது. அங்கும் 12 கோத்திரங்களை வைத்து அங்கே ஒரு உறவு குடும்பம் உருவாக்கப்படுகிறது. இயேசுவின் பிறப்பு என்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறது. அங்கும்
சூசையப்பர் அன்னை மரியாள் இயேசு என்கிற திருக்குடும்பத்தின் அடிப்படையில் அங்கே ஒரு பிறப்பு நடக்கிறது. அதையும் அடுத்து பெந்தகோஸ்தே பெருவிழாவின் பொழுது திருச்சபை பிறக்கிறது. அந்த திருச்சபையினுடைய பிறப்பிலும் ஒட்டுமொத்த இறை சமூகம் ஒன்று கூடியிருக்கிற பொழுது ஒரு மனதோராய் அவர்கள் ஒன்றுபட்டு ஜெபித்த ஒரு சூழ்நிலையில், நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இணைந்திருந்து ஜெபித்திருந்த ஒரு சூழ்நிலையில் அங்கே திருச்சபை என்கிற ஒரு புதிய திறப்பு உருவாகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த புதிய திருச்சபை இன்று நாம் காணுகின்ற ஒருவேளை அன்பியமாக இருக்கலாம், நம்முடைய பெரிய திருச்சபையாக இருக்கலாம், இவை அனைத்திலும் ஐந்து வகையான ஒன்றுபட்ட கூறுகளை நாம் பார்க்க முடியும். இந்த திருச்சபை ஒன்று கூடுகின்ற சமூகமாக இருக்கிறது, இறை வார்த்தையை கேட்கின்ற ஒரு சமூகமாக இருக்கிறது, இறை வார்த்தைக்கு செவிமடுக்கின்ற ஒரு சமூகமாக இருக்கிறது, பயிருகின்ற ஒரு சமூகமாக இருக்கிறது, ஜெபிக்கின்ற சமூகமாக இருக்கிறது, ஏன் சான்று பகர்கின்ற ஒரு சமூகமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய அன்பியங்கள், நம்முடைய குடும்பங்கள் இன்று ஒன்றுபட்டு வாழுகின்ற ஒரு குடும்பமாக, ஒரு அன்பியமாக, ஒரு சமூகமாக வாழ்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். இறை வார்த்தைக்கு செவிமடுக்கின்ற ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் மாறுகிறதா என்று கேட்டு பார்ப்போம். இன்று சப்தங்களும் சந்தடிகளும் இரைச்சல்களும் ஆட்கொள்ளுகின்ற ஒரு சமூகமாக இருக்கிறது. எதையும் கேட்பதற்கு தயாராக இல்லை, காதுகள் எல்லாம் மந்தமாகி கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக, எப்பொழுதுமே இரைச்சல், நான் பேசுகின்ற பேச்சுகள் கூட இன்று அதிபயங்கரமான சத்தமாக இருக்கிறது. ஏன் செல்போன் இன்று பயன்படுத்தினால் கூட மிக விரைவாக எவ்வளவு சத்தமாக வைத்து பாட்டு கேட்க முடியுமோ அவ்வளவு சத்தமாக பாட்டு கேட்க வேண்டும். ஆனால் இறை வார்த்தை என்று வந்துவிட்டால் நம்முடைய காதுகள் இன்று அதிர் கேட்காது, அந்த அளவிற்கு நம்முடைய காதுகள் இன்று மந்தமாகிவிட்டது. செவிக்கின்ற குடும்பம் ஜெபம் என்று சொன்னால் அதற்கு நேரம் கிடைக்காது. கணினி வகுப்பு, ஆங்கில வகுப்பு, கம்ப்யூட்டர் வகுப்பு, கராத்தே வகுப்பு என்று எல்லாவற்றிற்கும் நேரம் கிடைக்கிறது. ஆனால் எதற்கு நேரம் இல்லை? அன்பியத்திற்கு மட்டும் நேரம் இல்லை. ஏனென்றால் அங்கு சென்றால் நாம் அன்பை பிறரோடு பகிர்ந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதைவிட மேலாக இன்று ஒரு காம்பவுண்ட் கலாச்சாரம் என்று ஒன்று வந்துவிட்டது. என்னுடைய வாழ்வை குறுக்கி விடுகின்ற ஒரு காம்பவுண்ட் கலாச்சாரம், என்னுடைய வாழ்வு இவை இந்த காம்பவுண்டுக்குள்ளாக முடிந்து விடுகின்ற ஒரு தன்மை. யாரும் உள்ளுக்குள்ளாக வரவும் கூடாது, நானும் வெளியே வரவும் மாட்டேன். இப்படி சொல்லுகின்ற ஒரு குறுகிய உறவுக்கு முட்டுக்கட்டை போடுகின்ற, அன்பியத்திற்கு முட்டுக்கட்டை போடுகின்ற, அன்பிய சமூகங்களுக்கு முட்டுக்கட்டை போடுகின்ற ஒரு காம்பவுண்டு கலாச்சாரத்திற்குள்ளாக நம்முடைய மனமும் நம்முடைய உறவும் நம்முடைய வாழ்வும் இந்த குறுகி போய் கொண்டிருக்கிறது என்றால் இந்த வெறுமை, இந்த வெற்றிடம், இந்த குறை இன்னும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். அப்படி என்றால் இந்த இறை பிரசன்னத்திலே இறைவனுடைய அன்புக்காக இயங்குகின்ற நாம் அனைவருமே பிறருக்கு அன்பை தாராளமாக பகிர்ந்து கொடுப்பதற்கு முன்னுக்கு வர வேண்டும். ஒரு தாயினுடைய மடியிலே தவழுகின்ற ஒரு குழந்தை நம்முடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்து சிந்தித்து பார்ப்போம். எதை பற்றியுமே நினைப்பதில்லை, தாயினுடைய அந்த மடியிலே தவழுகின்ற ஒரு குழந்தை அக்களிப்போடு துள்ளி குதிக்கிறது. எதை பற்றியுமே பருத்தப்படுவதில்லை, எதை பற்றியுமே கவலைப்படுவதில்லை. ஆனால் எல்லாம் கிடைத்து விட்டது என்ற ஒரு நிறைவிலே அது துள்ளி குதித்து நடனமாடி விளையாடுகிறது. ஏனென்றால் தாயினுடைய அன்பிற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது, தாயினுடைய அன்பிற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அன்பிற்கும் உறவிற்கும் அத்தகைய ஆற்றலும் வல்லமையும் சக்தியும் இருக்கும். நாம் நோயாளிகள் அல்ல, நாம் புண்பட்ட சமூகத்தினுடைய மனிதர்கள் அல்ல, மாறாக நாம் பண்பட்ட மனிதர்கள். அப்படி என்றால் நம்முடைய அன்பை தாராளமாக பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். ஒருவர் ஒருவரை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி அவருடைய அவர்களுக்கு உதவி செய்து கை தூக்கி விடுகின்ற பணியிலே இறைவனுடைய அன்பை நாம் வாழ்வாக்குவோம். நாம் அனைவருமே இறைவனுடைய உறவு குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள் என்பதை நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய அன்பியத்திலும் நம்முடைய பங்கிலும் நாம் வாழ்வாக்குவோம். உறவுள்ள குடும்பங்கள் தான் உயிருள்ள குடும்பங்கள். உறவுள்ள வாழ்வு தான் உயிரோட்டமான வாழ்வு. அத்தகைய ஒரு வாழ்வை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும், நம்முடைய சமூகத்திற்கும், நம்முடைய அன்பியத்திற்கும் நிறைவாக தந்து இந்த சமூகம் ஒவ்வொரு நாளும் அன்பையும் உறவையும் கொண்டாடுகின்ற ஒரு உறவு குடும்பமாக மாறட்டும். அதற்கான வரத்தையும் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறை நம்பிக்கையோடு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அனைத்து வேண்டுதல்களையும் ஆண்டவரிடம் நாம் சமர்ப்பிப்போம். நம்பிக்கை உள்ளவன் குணம் பெறுகிறான், கேட்கின்றவை அனைத்தும் அவனுக்கு வழங்கப்படுகின்றன. எனவே இத்தகைய ஒரு நம்பிக்கையோடு
நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அனைத்து வேண்டுதல்களையும் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பு ஒப்படைக்கப்பட்ட பணியினை உண்மையோடும் நீதியோடும் செயல்படுத்தும் ஆற்றலை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என வசனித்து உம்முடைய அன்பு வாழ்வை பின்பற்றி நாங்களும் இனம் மதம் மொழி கடந்த அனைத்து மனிதர்களையும் அன்பு செய்யும் மனநிலையை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வழிக்கும் வள்ளலேயும் இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பியங்களையும் அன்பிய பொறுப்பாளர்களையும் மற்றும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களையும் ஆசீர்வதியும் கோபங்கள் வெறுப்புகளை களைந்து ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழவும் அன்பியங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். பரமதந்தையே, நாங்கள் வாழ்வு பெறுவதற்கும் மீட்பு பெறுவதற்குமாக உம்முடைய ஒரே திருமகனை இவ்வுலகுக்கு அனுப்ப திருவுளமானீர். அத்திருமகன் எங்களுடைய நோய்களை பிணிகளை சுமந்து கொண்டார், எங்களுக்காக காயப்பட்டார், எங்களுடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு தியாகம் செய்து அன்பின் மேலிட்டினால் எங்களுக்கு என்றும் பாதுகாத்து வருகிறார். அத்திருமகனை பின்பற்றி வாழக்கூடிய நாங்களும் நோயுற்றோருக்கு ஆறுதலாய்
நோயிற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் துன்பப்படக்கூடிய மக்களுக்கு என்றும் ஆறுதலாக இருக்கவும் இயேசு சென்ற பாதையில் நாங்களும் சென்றிட தேவையான எல்லா வரங்களையும் உம்மிடம் மன்றாடி கேட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வேண்டுதலையும் கொடுத்து எங்களை அன்போடு கனிவோடு காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இபலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். எம்மை பராமரித்தாழும் இறைவா, உமக்கு நிறைமுகள் அளிக்கும் காணிக்கைகளையும் திருமன் கொண்டு வருகின்றோம். வான தூதர்கள் மகத்துவமிக்க உமது திருமணி காணிக்கைகளை எடுத்து வரவும் நீர் அவற்றை இறக்கத்துடன் ஏற்று எங்களுக்கு உமது மீட்பை நிறைவாக பெற்றுத்தரவும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் வாழுமில்லாமல் இறைவா, என் ஆளுமை விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய தூதர் அதி தூதர் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகிறது. ஏனெனில் தூதர் அணிகள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேர்கின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அழகு செய்யப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் என்றும் அனைத்திற்கும் மேலான அன்புக்குரியவர் என்றும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். ஆகவே வானக தூத புனிதர் அனைவரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 மோகுன இறைவனமானவர். வானமும் பெய்யமும் யாவரும் பாசிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, தந்தையே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவின் ஆற்றலினால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் புனிதமாக்கி வரட வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமாக்கு நன்றி செலுத்தி வாள் துறைத்து தம் சிடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மறை பொருள் ஆண்டவரே தேவரே வழுவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்தொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியால் உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறை சாட்சியர் எங்கள் பாதுகாவலராகிய தூய மிக்கேல் அதிதூதர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்து குருமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உத்திருச்சபையை உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை 16 பெனடிக்ட் எங்கள் 1000 ரெமீஜியஸ் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் உமக்கு சொந்தமாக இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கூடிய எல்லா மக்களையும் ஆசிர்வதிக்க வேண்டும். இவர்கள் அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இப்பங்கு குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனி வாய்ச விசாய்த்திரளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய மக்களை தயவாய் ஒன்று சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றிரலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. தீபாஞ்சலீ
அஞ்சலி 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 ஏகமும் நீயே ஏகாந்தம் நீ ஏகமும் நீயே ஏகாந்தம் நீ உமக்கே தூபஞ்சலி கட்டளையால் கிருபிக்க பெற்று தேவ படிப்பினையால் பேச்சை பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதிய கனிவுடன் அருள எம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் இன்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஈரலில் அரசும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய உள்ளத்திலே அமைதியை தாரும். நீ தருகின்ற அமைதி இன்றைய காலத்திலே எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. அன்பற்ற உலகமாக, பொருட்களை தேடி செல்கின்ற உலகமாக, பேராசை நிறைந்த உலகமாக, பகைமையை விரும்புகின்ற உலகமாக, எப்போதுமே பிறருக்கு கேடு நினைவிக்கின்ற உலகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. பகைமையெல்லாம் களைந்தெறிந்து, வெறுப்புக்களையெல்லாம் விட்டுவிட்டு, பிறர் செய்த குற்றங்களையெல்லாம் மன்னித்து, ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு உம்முடைய அமைதி எங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த காலகட்டத்திலேயே எத்தனையோ மக்கள் நோயினால் அவதி உறுகிறார்கள். தீராத நோய், வலியினால் துன்பப்படுகின்ற மக்கள், எழுந்து கூட நடக்க முடியாத சூழல்கள், படுக்கையிலேயே இருக்கக்கூடிய மக்கள், இத்தகைய மக்களையெல்லாம் நாங்கள் அன்பு செய்வதற்கு உம்முடைய அமைதி எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. இன்னும் இந்த சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், எளியவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய, அவர்களிலும் உம்முடைய சாயலை பாவனையை கண்டுகொள்ள, நீர் அவர்களிடமும் இருக்கிறீர் என்பதை கண்டு உணர்வதற்கு உம்முடைய அமைதி எங்களுக்கு தேவைப்படுகிறது. அமைதியை தாரும். உள்ளத்தை உம்முடைய அமைதியால் நிரப்பியறலும். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தினால் நாங்கள் செய்கின்ற குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து, உம்முடைய திருச்சபையினுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம் Thank you.
வைத்தருளும் எம் மேலிரக்கம் வைத்தருளும் எமக்கு அமைதி தந்தருளும் எமக்கு அமைதி தந்தருளும் 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 இவரே இறைமகன் இயேசு நம்மோடு வாழும் கடவுள் நம்மீது கொண்டுள்ள அன்பினால் உலகம் முடியும் வரை நம்மோடு இருக்க திருவுளம் கொண்டார். தன்னையே தியாகம் செய்து தனது உடலை நமக்கு உணவாக தருகிறார். இவர் உடலை பெறுகின்ற நாமும் பிறரை அன்பு செய்து அவருடைய வாழ்வுக்காக நம்மையே தியாகம் செய்ய நாம் பழகுவோம். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. Thank you.
ஜெபிப்போமாக. வாழ்வழிக்கும் இறைவா, அதிதூதரும் புனிதரமான மிக்கேலின் திருநாளில் நீர் எங்களுக்கும் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் உணவாக அளித்ததற்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம். இந்த உணவால் உறுதியடைந்த நாங்கள் உமது தூதர்கள் சிறந்த முறையில் எங்களை காத்து வருவதால் மீட்பின் வழியில் துணிவுடன் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அருமையான இந்த நாளிலே, திருவிழாவின் முதல் நாளில் உங்களோடு சேர்ந்து நாங்களெல்லாம் திருப்பலி நிறைவேற்றி உங்களுடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக எங்களை அன்போடு அழைத்த உங்கள் பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும், அவரோடு இணைந்து செயல்படுகின்ற இணை பங்கு தந்தையர்களுக்கும் எங்கள் குருக்கள் சார்பாக உண்மையிலே ஆழ்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்கள் மிகவும் நேர்மையாக செயல்படுவதும் இணைந்து செயல்படுவதும் நாங்கள் கண்டு உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நல்ல நாளிலே அவர்கள் சிறப்பாக நம் ஒவ்வொருவரை எங்களை எல்லாம் வரவேற்றுவதை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தொடர்ந்து நன்றியை குறிப்பிடுகின்றோம். பங்கு மக்கள், பங்கு பேரவையில் உள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பக்தர்கள், பல்வேறு பங்குகளிலிருந்து நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். நம்பு, குணம் பெறுவாய், உடல் நலம் பெறுவாய் என்ற இறைவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே இருக்கட்டும். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற ஒரு உணர்வோடு இறை வார்த்தையை தாங்கி கொண்டு நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய இல்லம் செல்வோம். ஆண்டவர் நம்மை காக்கிறார், வழி நடத்துகிறார், அரணாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று வாழ்த்துவதோடு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தமது ஒரே மகனின் உயிர்ப்பினால் இறைவனின் பிள்ளைகளின் பேற்றினை, மீட்பின் பலனை அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியை நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. கிறிஸ்துவின் மீட்பு பணியால் முழுமையான விடுதலை குடையாம் பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது கருணையால் முடிவில்லா வாழ்விற்கு உரிமை பெறுவீர்களாக. விசுவாசத்தால் திருமுழுக்கில் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் உங்களது நற்செயல்கள் நிறைந்த வாழ்வால் அவரோடு வான் வீட்டு எடையும் பெறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுதாவி நம்மை ஆசீர்வதிப்பாராக.